வேதத்திலிருந்து தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொஞ்ச நேரம் சேர்ந்து அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக நாம் அதிகமாய் ஜெபித்து வருகின்றோம். எல்லா தேசங்களுக்காய் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் முழு பூமியிலும் கிரியை செய்து கொண்டு வருகின்றார். இப்பொழுது குறிப்பாக நாம் வாழும் தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த தேசம் அநேக காரியங்களால் தீட்டுப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. தீட்டுப்பட்டு போயிற்று. இந்த தீட்டு அகல வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கிரியை இந்த தேசத்தில் இன்னும் பலமாக வர முடியும். இந்த தீட்டு அகன்று போக வேண்டுமென்று தேவ மக்கள் அதிக ஊக்கமாக உத்தரவாதத்தோடு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 24:5-6 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். இந்த தேசத்திலே தீட்டுக்கு முதல் காரணம் மீறுதல். மீறுதல்கள் தேசத்திலே பெருகினதுனாலே இன்றைக்கு இந்த தேசம் தன் குடிகளின் நிமித்தமாக தீட்டு பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அநேக தண்டனைகள், தகிக்கப்படுகிற நிலைமைகள். பாருங்கள், தேசத்தில் தொடர் தண்டனைகள், இயற்கை பாதிப்புகள் ஒரு பக்கம், கொரோனா பாதிப்புகள் மறுபக்கம், எத்தனை எத்தனை பயங்கரங்கள். அதோடு வர வர இந்த வெப்பம் தாங்க முடியல. இன்னைக்கெல்லாம் நம்ம தகிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் எப்படி போகுமோ தெரியவில்லை. போக போக ரொம்ப பயங்கரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இறங்கி வர்றதுக்கு வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறின பாவம், கட்டளையை மாறுபாடாக்கின பாவம், நித்திய உடன்படிக்கையை முறித்த பாவம். இந்த தவறுகள் இன்றைக்கு இந்த தேசத்திலே அதிகமாக நடந்திருக்கிறதுனால இந்த தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. இன்றைக்கு பாருங்க, தேசத்தில் ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, சட்டம். இந்த சட்டத்தை பாவப்பட்டவனுக்கு சட்டம், அதிகாரத்தில் இருக்கவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் மீறி நடப்பான், அதற்கேற்ப எல்லாம் நடக்கும். அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறார்கள். அதுபோல கட்டளையை மாறுபாடாக்குகிறார்கள். கட்டளைகள், ஆர்டர்ஸ், ஆணைகள், இதெல்லாம் இன்னைக்கு மாறுபாடாக வந்துக்கிட்டே இருக்கு. கெட்ட கெட்ட காரியத்துக்கு வாசல்கள் திறக்கும் வழியிலே கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நல்ல நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப கெடுபடிகளை உண்டாக்குறார்கள். தேசத்தில் நல்ல காரியம் நடக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவித்து மக்களுக்கு ஆவியாத்மா சரீரத்திலேயே ஒரு விடுதலை உண்டாக்குறது, இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் கெடுபடியான கட்டளைகள் வந்து கொண்டு இருக்கு. மாறு நீ வழிய தர தேசம் தீட்டுப்படாமல் இருக்கும். இப்போ செய்கிறது என்ன? நல்லதெல்லாம் நீ நசுக்க பார்க்கிறாய், கெட்டதுக்கெல்லாம் வழியை திறந்து கொடுக்கிற அளவுக்கு கட்டளைகள் மாறுபாடாக வந்து கொண்டே இருக்கிறது. உடன்படிக்கை மீறப்படுகிறது. உடன்படிக்கை மீறப்படுகிறது. நித்திய உடன்படிக்கைகள் மீறப்படுகிறது. இந்த தேசத்திலே கண்கூடாய் பார்க்கிறோம். இந்த தேசம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் உள்ளே சேர்க்கப்பட்டது, அதிலே சில மாநிலங்களில் சில உடன்படிக்கைகள் உண்டாயிருந்தது. இன்றைக்கு இவ்வளவு காலம் இருந்த பிறகு அந்த உடன்படிக்கைகள் முறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இப்படியெல்லாம் நிறைய நடக்கும் பொழுது நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு அரசு செய்கிறது தானே, அரசியல் தானே. அப்படி அல்ல. கர்த்தர் நியாயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ முன்னோர்களுடைய உடன்படிக்கைகள் முறிக்கப்படக்கூடாது.
இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுவது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மூலம் உண்டான அந்த மகிமையான ஆத்மீக ரட்சிப்புக்கான நித்திய வாழ்வுக்கான உடன்படிக்கை. அது முற்றிலுமாக யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதில்லை, அதுக்கு எதிரான காரியங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா 24:5-6 சொல்லப்பட்டது போன்ற மீறுதல்கள் பெருகி தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய தீட்டு அகன்று ஆண்டவருடைய ஒரு இரக்கம் கிருபை இந்த தேசத்தில் உண்டாகும்படி நாம் ஊக்கமாக ஜபம் பண்ண வேண்டும். ரெண்டாவதாக ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6:10 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 6:10 எடுத்தவர்கள் மைக்கில் வாசிக்கலாம். ஓசியா 6:10 பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே எப்ராயீமின் வேசித்தனம் உண்டு. எப்ராயீமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. பாருங்கள், வேசித்தனம் ரெண்டாவது. எப்ராயீமின் வேசித்தனத்தினால் இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. ஓசியா 5:3-4 எப்ராயீமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானது அல்ல. எப்ராயீமே இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இங்கே இந்த 2 நாம் பார்க்கிறோம் வேசித்தனத்தினாலே தீட்டுப்பட்ட ஒரு அனுபவம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய தேசத்திலே வேசித்தனங்கள் பெருகி வருகிறது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தாறுமாறான வாழ்க்கைகள், இப்படிப்பட்ட காமவிகாரம், மாமிச இச்சை இவைகள் மிக பெருகி இருக்கிறது. காரணம், வேசித்தன ஆவி மனித உள்ளங்களுக்குள் குடியேறி இருக்கிறது. வேசித்தன ஆவி தேசத்தை மூடியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இது மகா பயங்கரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நாம் நன்கு அறிவோம். இந்த மாதிரி காரியங்கள் வெளிப்படையாக நடக்கிறது. ஒருவன் தன் விரும்பின யாரோடும் வாழலாம் என்பதற்கு இப்பொழுது கட்டளை மாறுபாடாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தின காலங்களில் கட்டளைக்கு பயந்தாவது கொஞ்சம் ஒழுங்காக இருப்பார்கள். இப்போ அந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் நல்ல வாசல் திறந்து கொடுக்கறதுனால நல்ல மன ஃப்ரீயாக அவள் யாருக்கும் பயப்படாமல் இந்த மாதிரிப்பட்ட கெட்ட காரியங்களை நடத்தலாம். இது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அடுத்தது, கட்டளையை ஈஸியாக்கி கொடுக்கப்படுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு பெறுகிறது. இந்த நெட் ஃபெசிலிட்டி வந்த பிறகு, இந்த வலைத்தள இதுகள் வந்த பிறகு இப்போ அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக பெருகி இருக்கிறது. அதன் மூலமாக பல கெட்ட காட்சிகள், கெட்ட காரியங்கள், கெட்ட தொடர்புக்கான நல்ல வழிகள், 3 அறியாதபடி நிறைய கெட்ட தொடர்புகளை உண்டாக்கி கொள்ளலாம். பெற்றோருக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாது. அப்போ வாலிப சமுதாயம் இதில் ரொம்ப மோசமாக போகிறது பெற்றோருக்கே தெரியாது. அந்த மாதிரி அளவிலெல்லாம் இது ரொம்ப கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம். இதனால் தேசம் இன்றைக்கு தீட்டுப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே ஆண் பெண் ஒழுக்கத்தை, தனி மனித ஒழுக்கத்தை மிகவும் தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். அதில் ரொம்ப கட்டாயமாக இருக்கிறார். அல்லேலூயா. விவாகம் என்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு நிகழ்வை கர்த்தர் ஏதேனிலே உண்டாக்கி வைத்தார். அதை குறித்த உபதேசங்களை பைபிள் முழுவதும் தந்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கிடக்கு, சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. அதெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டால் வேசித்தன ஆவி. அப்போ இவைகள் இன்றைக்கு தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. செபிக்கிற மக்கள் போராட வேண்டிய விஷயம், ஒன்று இந்த மீறுதல்கள் மாற்றப்படணும், ரெண்டாவது இந்த வேசித்தனம் சம்பந்தப்பட்ட சகல கிரியைகளும் என்ன செய்யப்படணும், அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 3 எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:2 எடுத்தவர்கள் வாசியுங்கள். எரேமியா 3:2 நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து
நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். பாருங்கள், வேசித்தனம் மட்டுமல்ல, கூடவே உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அக்கிரமங்கள், இந்த அக்கிரமம் என்பது கொஞ்சம் வித்தியாசம். வேசித்தனத்திலும் நிறைய அக்கிரமங்கள் இருக்கிறது. அக்கிரமம் என்று சொல்லுவது தேவன் வைத்த ஒழுங்குகளை மீறி நடப்பது, அதை மாற்றுவது, இதுதான் அந்த அக்கிரமம் என்று சொல்லுவது. சோதோமின் மக்கள் அக்கிரமம் செய்தார்கள். என்ன அக்கிரமம் செய்தார்கள்? அவர்கள் ஆண் பெண் வாழ்க்கையை ஆணோடு ஆண் என்கிற நிலையிலே மாற்றினார்கள். அதெல்லாம் அக்கிரமம். சோதோமி என்று அதுக்கு பேர், இந்த ஓரின சேர்க்கை, அதுக்கு பேர் சோதோமி. சோதோமியில் இருந்த பாவம், இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் அக்கிரமம் என்கிற பட்டியலிலும் சேருகிறது. இதெல்லாம் அந்த வேசித்தனத்தினுடைய ஒரு பொல்லாத முத்தின ஒரு அந்தகார கிரியை தான். அதே வேளையில் அக்கிரமம். அதுபோல் குடும்பத்தில் பாருங்கள், ஆண் பெண் கணவன் மனைவி வாழுகிற ஒழுங்கெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை மீறி நடக்கும்போது அது அக்கிரமம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சபையிலே சில ஒழுங்குகளை வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதை மீறி நடப்பது அக்கிரமம். ஒரு சமுதாயத்துக்கு ஒழுங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை மீறி நடப்பது அக்கிரமம். தேசத்துக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது, எப்படி தேசத்தை ஆளணும், எப்படி பிரஜைகள் இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும். ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு ஆண்டவர் கிரமம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் வைத்த ஒழுங்குகள், அந்த ஒழுங்குகள் கிரமங்களை யார் மீறி நடக்கிறாங்களோ அவங்க அக்கிரமம் செய்கிறார்கள். ஸோ இந்த அக்கிரமத்தை தேவன் வெறுக்கிறார். அவர் வைத்த பூமி, ஒரு காலத்தில் பூமி சீரில்லாமல் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் அசைவாடினார். அப்பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை என்ன பண்ணார்? ஒழுங்குபடுத்தினார். வெறுமையாக இருந்த பூமியை நிறைவாக்கினார். இப்போ திரும்ப மனுஷன் இந்த பூமியை சீர்கெடுத்து போட்டான் அக்கிரமங்களால். கர்த்தர் வைத்த ஒரு கிரமமும் இல்லை, எல்லாம் மாற்றி 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 அக்கிரமம். இந்த அக்கிரமம் கர்த்தருக்கு பிடிக்காதது, அதனால் தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. அதை விளக்கமாக லேவியராகமம் 18:22-25 வரை நான் வாசிக்கிறேன், ஒன்று கவனியுங்கள். இவைகளுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தான் இதை வாசித்து காட்டுகிறேன். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கல் ஆகாது, அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவறுப்புகளையெல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இன்றைக்கு இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் சாதாரணமாக இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தப்பு என்று சொல்ல ஒருவனும் இல்லை, அந்த பரிதாபமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு இது தப்புன்னு தெரியாது, தப்புன்னு தெரியாது. அப்போ இது தப்பு அப்படின்னு போதிக்கிறதுக்கே ஆள் இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஒரு காலத்திலே அரசாங்கங்கள் எல்லாம் இதுவைகள் தப்பு என்று சட்டங்களை தெளிவாய் வைத்திருந்ததுனால எல்லாரும் பயப்படுவார்கள். இன்றைக்கு அவர்கள் முழு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, முழு ஃப்ரீடம், எப்படியும் வாழ்ந்து கொள், என்னதும் செய்து கொள் என்று சொன்னியாச்சு. இப்போ சபை மட்டும்தான் இதை எதிர்த்து பேசக்கூடிய நிலையில் நிற்குது, மற்ற அமைப்புகள் எல்லாம் எதிர்த்து பேசாது. அப்படி இருக்கிறது, சபையும் பேசுகிறது இல்லை. ஏன்னா 4 சுவருக்குள்ளே நம்ம பேசிக்கிடுறோம், வெளியே தேசத்திற்கு இவைகளை சொல்ல இல்லை. அப்போ இவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் போகிறதுனால, இப்படிப்பட்ட அக்கிரமங்களினாலே இன்றைக்கி இந்த தேசம் என்ன செய்திருக்கு, பயங்கரமாக தீட்டுப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இந்த தீட்டுகள் என்றைக்கு அகலும்? பரிசுத்தமுள்ள தேவன் என்றைக்கு இந்த தேசத்தில் இறங்கி கிரியை செய்வார்? நாம் அதிகமாக அதற்காக ஜெபிக்கும் பொழுது இதை அகற்றுகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. நம்மால் போய் சுத்திகரிக்க முடியுமா அந்த தேசத்தை? அவர்தான் சுத்திகரிப்பார். ஆனால் அதற்காக ஊக்கமான விண்ணப்பங்களும் கெஞ்சுதல்களும் மன்றாட்டுகளும் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ அதிகமாக கெஞ்சினா தான் ஆண்டவருடைய ஒரு இரக்கம் உண்டாகும். இந்த கெஞ்ச தவறிட்டோம், மன்றாட தவறிட்டோம்,
இத குறித்து நம்மளும் லேசா விட்டுட்டோம்னா தேவ கோபம் பயங்கரமா இறங்கும். அது யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாது. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை உண்டாகும் பொழுது எல்லாருக்கும் நெருக்கம் தானே. இஸ்ரவேலில் 3.5 வருஷம் பஞ்சம், எல்லாருக்கும் நெருக்கம்தான். ஆனால் எலியாவை ஆண்டவர் போஷித்தார், தேவ மக்களை போஷிப்பார், நடத்துவார். ஆனால் அவனும் ஃப்ரீயாக நடமாட முடியலையே, ஒழிச்சு தான் இருக்கணும். கேரி தாற்றண்டையில் போய் என்ன பண்ணிக்கிட்டு ஒழிச்சிரு, சாரிபாத்து வீட்டில் அந்த விதவை வீட்டில் போய் என்ன செய், அங்கே உட்காந்துரு. நெருக்கம் உண்டா இல்லையா? அப்போ இதுதான் தண்டனை வந்தால் எல்லாருக்கும் நெருக்கம். ஆனால் தப்பி பழைக்க கத்தர் என்ன செய்கிறாரு, தேவ மக்களுக்கு வழிகளை திறக்கிறார். ஆனால் நெருக்கம், அதனால தான் நம்ம மன்றாடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அக்கிரமம், இந்த மாதிரி மோசமான அக்கிரமங்கள் நிறைய இருக்குது. உறவு மீறி உள்ள அக்கிரமம், அந்த உறவுகளில் இருக்கிற கிரமம் ஒழுங்கு மீறுறது. அது மட்டும் இல்லை, உடன்படிக்கைகளுக்கு ஒழுங்கு இருக்குது. என்ன ஒவ்வொன்று அட்மினிஸ்டர் பண்ணுறது, மேலாண்மை செய்வது, அதுக்கெல்லாம் ஒழுங்கு இருக்குது. எல்லாத்துக்கும் கிரமம் இருக்குது, எந்த கிரமமும் மீறப்படக்கூடாது. அல்லேலூயா. ஓகே, அடுத்து 4வது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36:18-19 ஆகிய 2 வசனங்கள். 36:18-19. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்து நிமித்தமும், தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்து நிமித்தமும், அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களினால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும், நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும், நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கைகளின்படியையும் அவர்களுடைய கிரியைகளின்படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். இங்கே நரகலான விக்கிரகங்களால் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவன், பரலோகத்தின் தேவன், யாதொரு சிலைகளை சிற்பங்களை உண்டு பண்ணக்கூடாது, அவைகளை நமஸ்கரிக்க கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே அவருக்கு ரூபம் இல்லை, அவருக்கு ரூபம்னு சொல்லி ஒன்றை உண்டாக்கக்கூடாது. தேவகுமாரன் இயேசு உலகத்தில் வந்து பாவ நிவர்த்தி உண்டாக்குவதற்காக அவர் மனுஷனாய் பிறந்தபடியினால் அவருக்கு ஒரு மனுஷ ரூபம், அதை வச்சு படங்களும் சிலைகளும் உண்டாக்கி வணங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது வேதத்தில் எழுதி தந்திருக்கிற தெளிவான பிரமாணம். விக்கிரகங்கள் என்பது தேவனுக்கு பிரியமானதல்ல, தேவன் வெறுக்கிறார். ஏன்னா அவர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். இந்த முழு பூமியும் அவருக்குரியது, அகிலாண்டம் முழுவதும் அவருக்குரியது. அவர்தான் மகிமைப்படணும். அதற்கு ஒப்பா இன்னொன்று செஞ்சு வச்சுட்டு அதை மகிமைப்படுத்தக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது. இதுதான் தேவனுடைய சரியான திட்டம். அப்போ இந்த விக்கிரகம் என்பதே அதற்கு எதிரடையானது. ஆனால் நம்முடைய தேசம் விக்கிரகங்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கு. எத்தனை எத்தனை விக்கிரகங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதற்காகவும் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். இங்கே சொல்லியிருக்க, நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது தேசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தேவன் பைபிளில் சொல்லியிருக்கிறத நம்ம சொல்லுகிறோம், அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு பாருங்கள், புதுசு புதுசாக சிலைகள் பண்ணுவதில் பெரிய போட்டி, எவ்வளோ உயர சிலை பண்ணணும். அவர் ஒன்று செய்தார்னா இன்னொருத்தர் இன்னொன்று செய்வார். உயர உயரமான சிலைகளை உண்டு பண்ணுவது. இந்த கல்ஃப் ராஜ்யங்களில் ஒவ்வொரு தேசத்துக்காரனும் உயரமான ஒரு பில்டிங் கட்டுவான், டவர்னு சொல்லுவான். அந்த அதில் பெருமை அவங்களுக்கு. நான் எங்கள் நாட்டு டவர் தான் உயர்ந்தது, அவனால் டவரை கட்டிட்டு போகிறான். இங்கே என்ன நடக்குது, சிலைகள், பயங்கரமான சிலைகளெல்லாம் நடக்குது. இது வந்து மொத்தத்தில் கர்த்தருக்கு பிரியமல்ல. அல்லேலூயா. பிரியமல்ல மட்டும் இல்லை, தேசம் அதனால் என்ன செய்யப்படுதான், தீட்டுப்படுத்தப்படுதான். ஸோ இவைகளுக்காகவும் நாம் அதிகமாக ஜெபிக்கணும். நிறைய வருது. அங்கே உள்ளதுக்கு இங்கே, வடநாட்டில் உள்ளதுக்கு வடநாட்டு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு போகண்டா, இங்கே என்ன செய்துக்கலாம், அதை தொழுதுக்கலாம், இதை தொழுதுக்கொள்ளலாம், நிறைய வருது. ஸோ இவைகளெல்லாம் பார்த்து தேவ மக்கள் அதிகமாக ஆண்டவட்ட மன்றாடணும். தேசம் விக்கிரகங்களால் தீட்டுப்படுகிறது. 5வதாக,
லேவிய ராகமம் 19 அதிகாரம் 31 வசனம். லேவியர் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அடுத்து இருளின் கிரியை, பிளாக் மேஜிக், மந்திரவாதம் போன்ற பல கிரியைகள் இதனால் தீட்டுப்படுகிறது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்றது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு இவைகள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது. மந்திரவாதிகள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எங்கு பார்த்தாலும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இவைகளை வைத்து செயல்படுகிற சிலரெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக பெரிய லெவலில் எழும்பி விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பெரிய ராஜ்யமே கட்டுகிற அளவுக்கு, ஆமாம், புதிய தேசங்களே உருவாக்குற அளவுக்கு பெறிவிட்டார்களே, அந்த அளவுக்கு இந்த நாட்கள்ல போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்ம தேசத்தில் தானே இருக்கு பாருங்க. அப்போ நாம் அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இந்த கிரியைகளை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த இருளின் கிரியைகள் ரொம்ப பயங்கரமானவை. ஒரு நாள் நான் இது இல்லை பாம்பேலேருந்து ட்ரான்றத்துக்கு ஒரு ஊழியம் முடித்து வரும்பொழுது என்னோட அருகில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவர் பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு தொழிலுக்காக ஆப்பிரிக்க தேசத்தில் போய் தொழில் செய்கிறவர். இந்த திருவனந்தபுரம் இந்த பக்கமே அங்கே சேர்ந்தவர். அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் திடீர்னு சொன்னார், ஐயா நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன், ஆனால் எனக்காக ஏர்போர்ட்டில் ட்ரான்ரா ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு ஆம்புலன்ஸ் ரெடியாக நிற்க பார்த்துங்க. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தால் நல்லா தான் இருக்கார், அவர் தான் நடந்து வந்து சீட்டில் உட்கார்ந்தார், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆம்புலன்ஸ் ரெடியாக நிற்கு. என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு கடுமையான பாதிப்பு சரீரத்தில். அந்த பாதிப்புனால கடைசியில் அங்கே இருக்க முடியாது. இருக்க முடியாமல் எப்படியா தப்பி தேசத்துக்கு ஓடி வந்துடலான்னு சொல்லி கடைசியில் தூக்கி கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றின மாதிரி ஏற்றி அந்த நாட்டிலேருந்து பாம்பே வந்து இறங்கி பாம்பேலேருந்து ட்ரிவாண்ட்ரம், பாம்பேலாம் எல்லாம் செட்டப்பாக இருக்குது, ஏர்போர்ட்டில் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி செட்டப்பில் வரார். ஆனால் சொல்கிறாரு, இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி அந்த வானமண்டலத்தில் நாம் வெளியே வந்தது தான் உண்டு எனக்கு அவ்வளோ பெரிய விடுதலை ஐயா, சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அங்கே இருக்கும்போது நான் எப்போ சாவேன் எப்போ மூச்சு போகணும் தெரியாத அளவில் தேசத்துக்கு தப்பி ஓடிடலான்னு நான் புறப்பட்ட பயணம், அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அந்த வானமண்டலத்தை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் நிற்கிது, அவர் சொன்னது உண்மை. ஆனால் ஆள் துள்ளி குதிச்சால எழுதி ஏறி போகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் எவ்வளோ பிசாசின் கிரியைகள் அங்கே. இதெல்லாம் பயங்கரம். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மந்திரவாத கிரியை என்பது மகா பயங்கரம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமா, நல்ல ஸ்பெஷல் மந்திரவாதம் செய்யணும்னா கன்னியாகுமரி கேரளாவை தேடி வருவார்கள். ஆமாம், நிறைய இடத்துல ஸ்பெஷல் மந்திரவாதம் செய்யணும்னா எங்கே தான், கன்னியாகுமரி கேரளா, இங்கே தான் ஸ்பெஷல் இருக்கிறார்கள். அப்போ நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். ஸோ நம்ம இவைகளுக்காக ரொம்ப ஆண்டவட்டம் மன்றாடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இவைகள் கர்த்தருக்கு பிரியம் அல்ல. இவைகள் சில ஆவிகளை கைக்குள்ள வைத்து கொண்டு அந்த ஆவிகளுடைய கிரிய வல்லமையை பயன்படுத்தி கிரியை செய்வது. அவைகள் எல்லாம் அழிக்கும் நோக்கத்தை உடையவை. ஆமென். சிலது நன்மை உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க, வியாதி சோமாகுது, அற்புதம் நடக்குது. எதுக்கு நடக்குது? உன்னை அடுத்த பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்கு, வஞ்சிக்கிறதற்காக சில நன்மைகளை அவைகள் உனக்கு செய்யும். ஆனால் பிற்காலத்திலே உன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக மாறும். அதுதான் இந்த மந்திரவாதம், பில்லிச்சூனியம், இருளின் கிரியை என்று பொதுவாக அதுக்கு பேர் போடுறோம். இந்த இருளின் கிரியைகள் அத்தனைக்கும் வேலைப்பாடு இதுதான். இதனால் ஜனங்கள் அழிகிறார்கள் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லை, பைபிள் சொல்லுது இதனால் நீங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த தீட்டுகள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். இருளின் கிரியை. அடுத்து ஆறாவதாக சங்கீதம் 106:38 வாசிப்போம். 106:38. அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள்,
தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. இரத்தம் சிந்துதல், ஆறாவது இரத்தம் சிந்துதல். இதனால் தேசம் என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் இரத்தம் சிந்துதல் உண்டா? வீட்டில் போய் இன்னைக்குள்ள செய்தித்தாள் எடுத்து பாருங்க, டெய்லி உள்ள செய்தித்தாள் எடுத்து பாருங்க. இந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் டெய்லி மகா பயங்கரமான இரத்தம் சிந்துதல்கள். பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பரில் பூரா இருந்து படிச்சுட்டு இருக்கேன்டான். அந்த ஹெட்லைன் இருக்குல்ல, கொட்டை கொட்டை எழுத்துல போட்டிருக்காமல, அதை ஒன்று பார்க்கணும், அதை ஒன்று பார்க்கணும். நம்ம தேசத்தின் நிலவரம் நமக்கு தெரியணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்து பாருங்க, இப்போ இந்த ஒரு வாரம் மகா பயங்கரம், மகா பயங்கரம். கழுத்தறுத்து கொல்றது என்ன, குறி வச்சு கொல்றது என்ன, என்ன பயங்கர கொலைகள், சொந்த வீட்டுக்குள்ள கொலைகள் வரிசையாக பார்க்குறேன். தாய் இரண்டு பிள்ளைகளையும் கொன்று அவளும் தற்கொலை செய்தாள், தகப்பன் இப்படி செய்தான். இப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் உள்ள பேப்பரில் பயங்கரமாக வருது. ஆகவே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜபம் ரொம்ப தேவை. நம்ம ஜபக்குழுவினர் நம்மளும் ரொம்ப நெருக்கங்களுக்குள்ளே இருந்து இதுகளுக்கெல்லாம் ஜபிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இது ஒரு பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை திட்டம் பண்ணி ஒரு ஒரு ஊக்கமான ஒரு ஜபம் பண்ணி இதை துரத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. மக்கள் உயிர் அப்படி போயிட்டே இருக்குது. டெய்லி கொஞ்சம் பேப்பரை திறந்து பாருங்க, ஜோம் பண்ணுங்க. ரத்தம் சிந்துதல், ரத்தம், மனுஷ ரத்தம் பூமியில் சிந்துவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அது மகாபெரிய குற்றமாக தேவன் பார்க்கிறார். ஏன்னா அவர் படைத்தவனை நீ கொல்லுகிறதற்கு யார்? அவர் படைத்தவனை நீ அவனுக்கு ரத்தத்தை சிந்துறதுக்கு நீ யார்? அது மகாபெரிய குற்றம். ஒருவேளை அதிகாரங்களுக்கு தப்பி போகலாம், நீதிமன்றங்களுக்கு தப்பி போகலாம், ஆனால் தேவனுடைய நீதிக்கு முன்பாக தப்பி போகவே முடியாது. அல்லேலூயா. இதனால் இன்னைக்கு தேசம் தீட்டு போ. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படின்னு சொன்னால் இந்த முழு தேசத்தில் எவ்வளோ பயங்கரமாக நடக்கும். நீதிமான்களுடைய ரத்தம் பயங்கரமாக சிந்தப்படுது, மிஷனரிகளுடைய ரத்தம் பயங்கரமாக சிந்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவையின் நற்செய்தியை அறிவித்து மக்களுடைய வாழ்வில் இருண்ட வாழ்வை வெளிச்சத்து கொண்டு வருகிற அருமையான இந்த ஊழியக்காரர்களை கொன்று குவிக்கிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள், அதுக்கு தக்க பயங்கரமாக அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வெளியே நியூஸ் வராமல் அடக்குகிறார்கள். மகா பயங்கரமான ரத்தம் சிந்துதல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. நிறைய பார்க்குறோம், பேப்பரே பார்க்குறோம். அதனால் ஊக்கமாக மன்றாடி இந்த தேசம் தீட்டுகளிலிருந்து விடுதலையாகி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 15:16 இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. பரிசேயர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டு எல்லாரும் தீட்டு போட்டுட்டாங்கன்னு சீஷர்களை பற்றி ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா வெளியேந்து உள்ள போறதெல்லாம் போயிடும் அப்பா சரீரத்தில், ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இருக்குதே அங்கே இருக்கிறதான் பெரிய கேடு, அதான் உன்னை தீட்டுப்படுத்துது, அதுவும் வாயில புறப்பட்டு வருது. அதில் ஒரு பட்டியல் நான் வாசித்தேன், அதில் ஏறக்குறைய எல்லாம் பார்த்துட்டோம். களவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, களவுகள். இதுவும் நம்முடைய தேசத்தை ரொம்ப தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. லஞ்சம் ஊழல் இந்த தேசத்தை எழுத்தின்படியும் நாசமாக்கிற ஒரு பெரிய காரியம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், தங்களுக்கு நல்ல சம்பளங்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள், அதற்கு மேலாக கை நீட்டி லஞ்சங்களையும் என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொள்கிறார். எத்தனை சிசிடிவி கேமரா வைங்க, எத்தனை லஞ்ச ஒழிப்பு துறை வைங்க, அதையும் மிஞ்சி பயங்கரமாக நடந்து கொண்டே தான் இருக்கார். இதுக்கு மேலே ஊழல்,
தேசத்தினுடைய சொத்தை தேசத்தினுடைய பொருளாதாரத்தை ஊழல் செய்வது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பலர் இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தேசம் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறது. பாதிப்பு மட்டுமல்ல, இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த களவுகள். அடுத்தவனுடைய இதை சுரண்டுறது, பொது சொத்தை சுரண்டுறது, எல்லாமே களவுகள். இந்த களவுகளினாலே நீ தீட்டுப்படுவாய். அல்லேலூயா. நீ தீட்டுப்படும் பொழுது நீ உன்மூலம் நீ வாழுகிற தேசம் என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது. அதனால் தனக்கு இல்லாததை எடுக்கக்கூடாது. அதான் களவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேசத்தை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பயங்கரமாக பண ஆசை, களவு என்று சொல்லுகிற இந்த பொல்லாத இவைகளினாலே அநேகரதை செய்கிறதுனால அவர்கள் மூலம் தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. தேசத்தின் குடிகளி நிமித்தம் தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஸோ ஏழு காரியங்களை நம்ம தியானித்தோம். இவைகளை நீங்கள் கொஞ்சம் பட்டியல் போட்டு வைத்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது இவைகளினால் தீட்டுப்பட்டு கிடக்கிறது தேசம். கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம். தொடர்ந்து இவைகளுக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர்லே ஒரு வசனம் அதையும் சொல்லி ஜோம் பண்ணுவோம். எபிரேயர் 9 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆமேன். அப்ப இந்த தீட்டுகளெல்லாம் எப்படி சரியாக்கப்படும்? இயேசுவின் மரணத்தினால், இயேசுவின் சிலுவையினால், இயேசுவின் இரத்தத்தினால். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தி இன்னைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் என்ன செய்வார்? நாம ஊக்கமாக மன்றாடும் பொழுது அவர் பிதாவோடு பேசுவார். வலது பாரிசத்திலிருந்து மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். இந்தியாவை ஆசீர்வதியும், இந்தியாவை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எனவே நாமும் இன்றைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆவியானுடைய பலத்தினால் ஆவியானுடைய ஏவுதலோடு இப்பொழுது கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நம்முடைய காதுகள் இப்பொழுது ஒரு விசை கூட கேட்ட பொழுது, நினைப்பூட்டப்பட்ட பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள் வைத்த பாரத்தின்படி எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமாக ஆமேன் ஆமேன் தன்னுடைய சொந்த உங்கள் உள்ளத்திலேருந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவர் எதை பாரப்படுத்துகிறாரோ அதுக்காக திரும்ப திரும்ப ஒன்று சொல்லி மன்றாடி கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா வெறும் விண்ணப்பம் அல்ல. ஆமேன். வேண்டுதல் செய்வீர்களாக. ஆமேன். மன்றாடுவீர்களாக. ஹல்லேலூயா. கெஞ்சி பிரார்த்திப்பீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாரத்தோடு பாரத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் தந்த பாரத்தை அப்படியே ஒரு கெஞ்சுதலாக மாற்றுங்கள், ஒரு முறையிடுதலாக மாற்றுங்கள். ஆமேன். ஒரு மன்றாட்டாக மாற்றுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, உம்முடைய வேத புஸ்தகத்தின் வசனங்களை வாசித்த பொழுது எதெல்லாம் உங்க பார்வையிலே ஒரு தீட்டாக இருக்கிறது, ஒரு பெரிய தீட்டாக இருக்கிறது என்பதை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அவைகளால் எங்கள் தேசம் நிரம்பி இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. இயேசுவே, இப்பொழுது நாங்கள் மன்றாடுகிறோம், இப்பொழுது நாங்கள் கெஞ்சுகிறோம், இப்பொழுது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறங்கும் ஐயா, எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஐயா, எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஐயா, எங்கள் தேசத்தின் மேல் கிருபை வையும் ஐயா.
Hallelujah. 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 En devane, en devane. Meerudalgal maarumbadi umadhu kriyegalai velippadutha maattiro. Amen. Adam meerudal seidhaan. Adhe paavam indraikku desathile ella nilaigalilum irukkiradappa. தேசத்தின் அதிகாரங்கள் தொடங்கி ஒரு குடும்பத்தின் அதிகாரம் வரையிலே ஒரு வீட்டின் அதிகாரம் வரையிலே அப்பா மீறுதல்கள் ரொம்ப நடக்கிறதப்பா. சபைகளில் மீறுதல்கள் நடக்கிறதப்பா. குடும்பங்களுக்குள் மீறுதல்கள் நடக்கிறதப்பா. என் தகப்பனே தேசத்தின் பலவித அதிகாரங்களுக்குள் மீறுதல்கள் நடக்கிறதப்பா. உம்முடைய பிரமாணத்தை மீறுகிறதோ கட்டளைகளை மாறுபாடாக மாற்றுகிறதோ நித்திய உடன்படிக்கையை முறிக்கிறதுமான ரொம்ப காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. என் பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி மன்றாடுகிறோ. மீறுதல்களை மாற்றும், மீறுதல்களை மாற்றும். ஆதாமின் மீறுதலினால் மனுக்குலம் சுமந்த சகல மீறுதல்களையும் இரண்டாம் ஆதாமாக வந்து கல்வாரி சிலுவையில் நிவர்த்தி செய்தவரே இன்றைக்கும் மத்தியஸ்தராய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவரே. எங்கள் தேசத்தினுடைய சகல மீறுதல்களை என் அன்பின் தகப்பன் மாற்றி விடுவீராக. ஆமீன். உங்க கோபத்தை ஊற்றாதிருப்பீராக. இந்த மக்கள் மேல், எங்கள் மேல் இரக்கத்தை ஊற்றும், இரக்கத்தை ஊற்றும். எங்கள் வாழ்க்கையிலும் என்னென்ன மீறுதல்கள் இருக்கிறதோ மன்னித்து விடணுமே, இறங்கணுமே. தேசவாசிகள் மேல் அவர்களுடைய வாழ்க்கைகளிலே என்னென்ன மீறுதல்கள் இருக்கிறதோ இயேசுவே இறங்கோ, இயேசுவே இறங்கோ. ஒரு கிருபை வேண்டோ, கோபம் வேண்டா, கோபம் வேண்டா. இப்பொழுது நீதி செலுத்தி விட வேண்டா. ஒரு கிருபையும் பாவ மன்னிப்பும் மீட்பும் வேண்டும் ஐயா. உலரா காஷஹரா துனஹாரி ஆங்காலா சபஹா உலஹந்தஹரா சிஹரா துனஹந்தி மாலியா ஷஹா உலிஹந்தமாரஹலியந்து ஹபா ஷஹா உலஹந்த மனதுருகணுமே, தேவரீருடைய மனம் உருகணுமே. இந்த தேசத்துக்காக, தேசவாசிகளுக்காக, தேசத்தில் குடியிருக்கிற தேவ ஜனத்துக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, எல்லாவற்றுக்காக ஒரு மனதுருக்கம் உண்டாகணும். தெய்வமே கோபத்தை அகற்றிவிடோ, கோபத்தை, கோபமாகிய பயங்கரத்தை எங்களை விட்டு அகற்றிவிடோ, எங்கள் நாட்டை விட்டு அகற்றிவிடோ. ஓ கிருபையாகிய ஆசீர்வாதத்தை ஊற்றோ, கிருபையாகிய நல்ல கிரியைகளை செய்யோ. சீர்திருத்த கிரியைகள், செம்மையாக்கும் கிரியைகள், விழுந்த கூடாரங்களை, தாவீதின் கூடாரங்களை எழுப்பி நிறுத்துகிற கிருபைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். வேசித்தனங்கள் அழியும்படியாய், வேசித்தனத்திலிருந்து முளைக்கிற சகல அருவருப்புகள் மாறும்படியாய். தகப்பனே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய்யான ஒளியே, இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யோ. உங்க ஒளி வந்தால்தான் இந்த இருள் ஓடும். இயேசுவே எங்கள் மேல் பிரகாசியோ, நீதியின் சூரியனே எங்கள் மேல் பிரகாசியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேசித்தனங்கள் அழிக்கப்படும்படியாக உள்ளங்களில், மனித உள்ளங்களில் இருக்கிற வேசித்தன ஆவி இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படத்தக்கதாக ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகள் பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே சுட்டரிக்கப்படணுமே நாதா, சுட்டரிக்கப்படணுமே நாதா. தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே, தேசவாசிகளுடைய உள்ளங்களுக்குள்ளே, இயேசுவே வாலிபர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் மகிமையான அக்கினியினாக சுட்டரிக்கப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும். இந்த தேசத்தின் எல்லைகளை விட்டு இவைகள் ஓடி போகட்டும். எல்லா விபச்சாரங்கள் ஓடி போகட்டும். விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதை விட்டு விட்டு நல்வாழ்வு பெறுவார்களாக, நல்வாழ்வு பெறுவார்களாக.
ஆண்டவரே உயர் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நடக்கிற எல்லாவித வேசித்தன கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படி அதில் சிக்குண்டவர்கள் விடுதலை ஆகும்படி என் தகப்பனே மனம் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத ஆவியின் கிரியையினாலே குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதப்பா, குடும்பங்கள் பயங்கரமாய் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா ஆண்டவரே, வாழ்க்கைகள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சேதமடைந்திருக்கிறதப்பா. என் இயேசுவே சிலுவையில் இவைகள் எல்லாவற்றை மாற்றி எங்களுக்கு விடுதலை தரும்படிக்கு தானே நீ ரத்தம் சிந்தி மரித்தீரப்பா. ஒரு அல்ல பக்கத்தூரா ஆமீன். கர்த்தருடைய கிரியை உண்டு வெளிப்படட்டும். குமரி முதல் இமயம் வரை மலைகளிலெல்லாம், காடுகளிலெல்லாம், கடற்கரைகளிலெல்லாம், ஆண்டவரே போக்குவரத்துகளிலெல்லாம், விடுதிகளிலெல்லாம், ஓ வீடுகளிலெல்லாம் ஆமீன், தோட்டங்கள் துறவுகளிலெல்லாம், ஒளிப்படங்கள் மறைவிடங்களிலெல்லாம் நடக்கிற பொல்லாத வேசித்தனங்கள் சகல கிரியைகளும் மாறும்படியாக பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம், கெஞ்சி மன்றாடுகிறோம், பரிசுத்தரின் பாதத்தை முத்தம் செய்கிறோம், பரிசுத்தரின் பாதத்தை முத்தம் செய்கிறோம், எங்கள் கண்ணீரால் உமது பாதத்தை நனைக்கிறோம். ஓ பிரைஸ் தி லார்ட். உல பக்க சகா ரெகுதலகா லிகந்துர பௌஷகர துகுலு கதலக தபஹ உலி பிராஷபல துரஹந்தன பௌகலஹ லிகந்து பராஷலபஹ. பரிசுத்தரின் வல்லமை அசுத்தங்களை சுட்டரிக்க போதுமானது, அகற்றி போட போதுமானது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க போதுமானது. ஓ ஜீசஸ் உரலபா ஷகர துரி ஹத்து பஹலாசி ஹalleluya 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 ஹalleluya. அக்கிரமங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம், அக்கிரமங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். உறவு தாறுமாறுகளான அக்கிரமங்கள் அநேகம் நடக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண் பெண் உறவு ஆமீன் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு பலவிதங்களில் மாறி இருக்கிறது. ஆண்டவரே குடும்ப உறவு, புருஷன் மனைவி உறவு எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது, சின்ன பின்னமாய் போயிட்டு. இயேசுவே அக்கிரமங்கள் மாறும்படியாக, சோதோமின் அக்கிரமங்கள் மாறும்படியாக என் அன்பு தகப்பனுடைய ஒரு கிரியை வேண்டுமே ராஜா. எத்தனை பேர் கட்டப்பட்டு போனார்கள், தேசங்களின் அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கிறது. என் தகப்பனே தாங்க முடியவில்லையே, சகிக்க முடியவில்லையே. இயேசுவே அது தனி மனித உரிமை என்று சொல்லி திறந்து விடுகிறார்களே அப்பா. ஒழுக்க கேடுகளை மாற்றும் ஐயா. இன்னும் பலவித தாறுமாறுகள், கர்த்தர் வைத்த ஒழுங்குகள், கிரமங்கள் மீறப்படுகிற இடங்களில் எல்லாம் என் அன்பின் ஆண்டவர் ஒரு வல்லமையான கிரியை செய்ய வேண்டும். இயேசுவே சபைகளுக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் மாறணும், குடும்பங்களுக்குள் இருக்கிற அக்கிரமங்கள் மாறணும், தேசத்தின் அதிகாரங்களில் இருக்கிற அக்கிரமங்கள் மாறணும், ஆட்சிகளில் இருக்கிற அக்கிரமங்கள் மாறணும். ஆமீன். ஸ்தோத்திரம். அதிகார ஸ்தலங்கள், நீதி வழங்குகின்ற ஸ்தலங்கள், சட்டம் இயற்றுகின்ற ஸ்தலங்கள், எல்லா இடங்களிலும் இருக்கிற அக்கிரமங்களை மாற்றி தேவன், பரலோக தேவன், சிருஷ்டிகராகிய தெய்வம் இந்த மனுக்குலத்திற்கு வைத்த ஒழுங்குகள் செயல்படுத்தப்படத்தக்கதாக ஓ அக்கிரமங்கள் மாறட்டும், அக்கிரமங்கள் மாறட்டும். அதற்காக என் தேவன் இறங்கும் ஐயா. தனி மனித வாழ்க்கை தொடங்கி தேசங்களின் அனுபவங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்கள் மாறட்டும், அக்கிரமங்கள் மாறட்டும். தகப்பது ஒழுங்குகளை விரும்புகிறவரு, ஒழுங்கினமாய் கடந்த ஒழுங்கி பூமியை ஒழுங்குபடுத்தினவரு. உலரபூலி ஹந்து புர ஷஹரு தனஹத்தி ஊலி கபுரா ஷுபுரா துரஹந்து ரபௌஷலா உரி கிலிபிரி பௌஷந்துர ஹந்தன பௌலி விகர துனஹா உலி ஃபித்தரா லிகந்து பரா திரக்க சபுர ஷலஹத்தா லிகந்து பரா ஷிபுலு துருக்க துர ஹந்து நபஹு உலி கபரா ஷுகரா லிகந்து பரு துலா ஹசர பௌதுலோகா வாகராஷி லிகம் ஃபர பௌசிகந்து நமஹா லிகந்தன மௌதுலி ஹசிகௌதி மகாசிகா. என் தேவனுடைய உள்ளத்தை தொடுகிற ஜபங்கள் எளியவர்களா எங்களிடத்திலிருந்து ஒன்று எழும்ப செய்யணும். பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்யணும். ஊலி குபுகரா சிகு பகத்தனாசி லகஃபா நிபுகு சுகுராகி சத்தா ஹந்தினாசி ஊலி கௌபூரசி ஃபுனஹா சுபுஷந்தா. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், இரக்கம் உண்டாகட்டும். ஆபேர் பொல்லாதவைகளை அகற்றுகிற பரிசுத்த வல்லமை இறங்கட்டும்.
விக்கிரகங்கள் விக்கிரகங்கள் இயேசுவே எங்கள் ஜனங்களின் கண்களை திறக்க வேண்டுமே, அவருடைய இதய கண்களை திறக்க வேண்டுமே. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆனவர் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி சிருஷ்டிகரை பார்க்க விடாதபடி, சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள விடாதபடி ஆண்டவர் எதையும் ஆராதிக்க பண்ணுகிறானே. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தேவனுடைய ஒரு கிரியை வேண்டுமே. கண்கள் திறக்கப்படத்தக்கதா, கண்கள் திறக்கப்படத்தக்கதா இயேசுவே, என் ஜனத்தின் கண்கள் திறக்கப்படத்தக்கதாய். கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் பற்பல விக்கிரக ஆராதனைக்குள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி இயேசுவே, இரக்கம் 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 கிருபை உண்டாகட்டும். அப்பா பெந்தகோஸ்தே காரணம் சொல்லுகிற நாங்களும் இருதயத்தில் நரகலான விக்கிரகங்களுக்கு இடம் கொடாதபடி, ஒருவேளை விக்கிரகத்தை செய்வதில்லை ஆனால் உள்ளத்துக்குள் எதையும் விக்கிரகம் ஆக்காதபடி இயேசுப்பா இரக்கம் செய்வீராக. வசனத்தின்படி தெளிவை எங்களுக்குள் இன்னும் பலமாய் தாரும். உமது ஆவியின் கிரியையை எங்கள் உள்ளங்களிலும் இன்னும் மேன்மைப்படுத்தும். எங்கள் தேசத்திலே போட்டி போட்டு வானுயர சிலைகளை வைக்கிறார்கள் அப்பா, கோடிகளை வீணடிக்கிறார்கள் அப்பா, கோடி கோடியாய் பணங்களை வீணடிக்கிறார்கள் அப்பா, தங்களுக்கு பேருண்டாக பண்ண அன்றைக்கு பாபேல் கோபுரம் கட்டினது போல இன்றைக்கும் இவர்கள் கோடி கோடியான பணங்களை செலவு பண்ணி சிலைகளை நிறுவுகிறார்கள். ஏழைகளோ பெருகுகிறார்கள், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் இல்லை. என் தகப்பனே, இந்த தேசத்தின் இந்த பொல்லாத காரியத்தை நிறுத்த வேண்டும் அப்பா. என் தகப்பன் இறங்கிவிடும், என் தகப்பன் இறங்கிவிடும். ஓ க்ளோரி 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 க்ளோரி, இருளின் கிரியைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். மந்திரவாதம், வில்லிச்சூனியம், அஞ்சனம் பார்க்குதல், குறி சொல்லுதல், எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவே மாற்றும் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் புத்தி சுயாதீனம் இல்லாமல் போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேருடைய தொழில்கள் நஷ்டப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கிறதில்லை, எத்தனையோ பில்லிச்சூனிய கிரியைகள் அசுத்த ஆவிகளால் ஏவப்பட்ட கிரியைகள், இயேசுவின் நாமத்தில் இவைகள் மாற வேண்டுமே, இவைகள் மாற வேண்டுமே. எங்கள் தேசவாசிகள் விடுதலையாக வேண்டும், இவைகளை நாடி மக்கள் போகக்கூடாது, இவைகளினால் தொழில் நடத்துகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். பவுலின் ஊழியத்திலே மந்திரவாதிகள் தங்கள் மந்திர புஸ்தகங்களை எரித்து இயேசுவே தெய்வம் என்று வந்தார்களே அப்பா, அப்படிப்பட்ட கிரியைகள் எங்கள் தேசத்தில் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தில் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளின் கிரியைகள் அகலுவதாக ராஜா, இந்த இரத்தம் சிந்துதல்கள் மாறட்டும், கொலை பாதகங்கள், தற்கொலைகள், திட்டமிட்ட கொலைகள், கௌரவ கொலைகள், ஆமென், போட்டி பொறாமை கொலைகள், எத்தனை பயங்கரமான கொலைகள், இனி வாழ முடியாது என்று சொல்லுகிற தற்கொலைகள் இயேசுவே எங்கள் தேசத்தில் பெருகிவிட்டதே அப்பா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நடக்கிறதே அப்பா, இது குமரி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாள் பேப்பர்ல எத்தனை செய்திகள் வருகிறது நாதா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போ, இயேசுவே பரலோகத்தின் ராஜாவே, பூமி அனைத்துக்கும் ராஜாவே, இந்த குமரி மாவட்டத்தின் மேல் இந்த வான மண்டலத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற கொலை செய்கிற பொல்லாத ஆவிகள், கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், இவைகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அழிக்கப்படட்டும். நாளைக்கே பேப்பர்ல நல்ல செய்திகள் வரட்டும், இந்த செய்திகள் வராத அளவுக்கு இந்த சம்பவங்கள் நிறுத்தப்படட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக. குமரி முதல் இமயம் வரை தேசம் முழுவதிலும் கொலை வரி ஆவிகளுடைய கிரியைகள் அடங்குவதாக, நரபலிகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக. என் அன்பு தகப்பனே, மனம் இறங்கும் ஐயா. விதவைகள் பெருகுகிறார்களே, அநாதைகள் பெருகுகிறார்களே, திக்கற்றவர்களும் கைவிடப்பட்டவர்களும் பெருகுகிறார்களே, கொலை பாதகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது,
இயேசுவே ஜீவன் தர வந்தவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசுவே எல்லாருக்கும் இறங்கும். ஒரு விசுவாச குடும்பத்தில் ஆகிலும், ஒரு ஊழியர் குடும்பத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பொல்லாப்பு நடக்காதபடி என் தகப்பன் காத்தருளும், தேசவாசிகளையும் காத்தருளும், மிஷனரிகளை பாதுகாத்தருளும், தேவ ஊழியர்களை பாதுகாத்தருளும், சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களை பாதுகாத்தருளும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரை பாதுகாத்தருளும். இயேசுவே மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத அமைப்புகள் இந்த தேசத்திலே பலன் கொள்ளாதபடி செய்யும். அந்த அமைப்புகளுடைய கிரியைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவள் வளரும்படி எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திலே இரத்தம் சிந்தும்படியாய் ஆயுதங்களை சுமந்து பயிற்சி அளிக்கிற ஒவ்வொரு அமைப்புகள் இந்த தேசத்திலிருந்து மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளுக்கு அனுமதிகளும் உரிமைகளும் இல்லாதபடி கட்டுப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும், தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும், உடைய வல்லமையான கிரியை செய்யும். லஞ்சம் ஊழல் களவுகள் திருட்டுகள் கொள்ளைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே இது திருந்தாதாப்பா, இது திருத்த உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. கோணலானதை செவ்வையாக்குகிறவரே என் தகப்பனே, எத்தனை சட்டங்களும் எத்தனை டிபார்ட்மெண்ட்களும் இருந்தாலும் துணிகரமாய் நடக்கிறதே நாதா, இது மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம், இது மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். போதைகள் மாற்றப்படட்டும், போதை வஸ்துக்கள் ஒழிக்கப்படட்டும், போதைப்பொருள் வியாபாரங்கள் அரசாங்கம் செய்வதை நிறுத்தட்டும், மக்கள் செய்வது நிறுத்தப்படட்டும் தகப்பனே. சகல தீமைகளையும் அகற்றும், தீட்டுகள் மாறும்படியாய் உங்க இரக்கத்தை ஊற்றுங்க 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 என்று உங்க பாதம் பற்றி கொண்டு கெஞ்சுகிறோம் அப்பா, உங்க பாதம் பற்றி கொண்டு கெஞ்சுகிறோம் அப்பா. இரக்கத்தை ஊற்றுங்க, கிருபைய ஊற்றுங்க, எல்லா கேடுகளையும் தீமைகளையும் தண்டனைகளையும் ஆக்கினைகளையும் எங்களை விட்டும் இந்த தேசத்தை விட்டும் மாற்றுங்க, மன்னிங்க, மன்னிங்க, இயேசுவே மன்னிங்க, இயேசுவே மன்னியும். அன்றைக்கு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே ஜெபம் பண்ணீங்களே இயேசுவே. அதுபோல இந்த வேளை பிதாவிடத்திலே இந்தியாவுக்காக ஒரு விஷயம் பரிந்து பேசுங்கப்பா, இந்தியாவுக்காக ஒரு விஷயம் பரிந்து பேசும் ஆண்டவரே. ஒரு நல்ல கிரியை, ஒரு ஆசீர்வதிக்கிற கிரியை, அற்புத கிரியை எங்கள் தேசத்திலே திட்டமாய் செய்யுங்கப்பா. இன்றைக்கே அதை தொடங்குங்க ஆண்டவரே, இன்று இரவே அதை தொடங்குங்க ஆண்டவரே. உங்க வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி தருகிறோம், கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்களும் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தினால் எங்களை நிரப்பணும், சிந்தனையினால் நிரப்பணும், அந்த தூண்டுதலினால் ஏவுதலினால் அடிக்கடி எங்களை நிரப்பணும், ஜெபிக்கிற அபிஷேகம் கிருபைகளை பெருக பண்ணணும், ஜெப வரங்களை பெருக பண்ணணும், ஊக்கமாய் பதில் பெறும் ஜெபங்களை ஏறெடுக்க கிருபை தாரம், கிருபை தாரம். வலதுகரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஜெபிப்போம், எனக்குள் இருக்கிற கட்டுகளை உடையும். எல்லாரும் ஜோமன் ஜெபிக்கிற எனக்குள் இருக்கிற கட்டுகளை உடையும், தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்குள் இருக்கிற கட்டுகளை உடையும். நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. என் சிந்தனையில், என் உணர்ச்சியில, என் சித்தத்தில், என் சரீரத்தில், என் ஆவியில, என் வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழில, வேலையில, ஊழியத்தில், எங்க கட்டுகள் இருந்தாலும் இயேசுவே அந்த கட்டுகளை உடையும். இந்த காரியத்திலே முன்னிற்கிற நான் கட்டப்படக்கூடாது,
நான் சிக்கி விடக்கூடாது, நான் சறுக்கி விடக்கூடாது, நான் பின்வாங்கி விடக்கூடாது, தள்ளாடி விடக்கூடாது. ஓ ஜீசஸ், மதாவி என்னை செவ்வையான பாதையில் நடத்தணும், இயேசு என்னை கரம் பிடித்து நடத்தணும், எப்பொழுதும் பிதாவின் திருமுகம் என்மேல் பிரசன்னமா இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாய விடாதிருப்பீராக, தீமைகளுக்கு நேராய் போக விடாதிருப்பீராக, வஞ்சிக்கப்பட இடம் கொடாதிருப்பீராக. எங்களை முழுவதும் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் உம்முடையவர்கள், உமக்கு உரிமைப்பட்டவர்கள். எங்கள் வெளி வாழ்க்கையும் அந்தரங்கமும் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். பரலோபிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் கடந்து வந்து ஜெபிக்கிறவர்களாய், ஜெப ஊழியத்தில் பங்குள்ளவர்களாய், எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும்படியாய், தேசத்தின் இரட்சிப்புக்காக, சபைகளின் உயிர் மீட்சிக்காக, ஒவ்வொரு பகுதிகளின் விடுதலைக்காக, ஒவ்வொரு குடும்பங்கள் தனி மனிதனுடைய விடுதலை வாழ்வுக்காக போராடுகிற ஜெபத்தில் நானும் ஈடுபட்டு ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்பும், புதிய அபிஷேகம் கிருபைகள் தாரும், நல்ல நல்ல உணர்வுகள் தாரும், எங்கள் வாழ்க்கைகள் எப்பொழுதும் உடைய கரத்தில் இருக்கும்படி வழி நடத்தும். ஆசீர்வதிங்கப்பா, செபிக்கிற பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறவர்களாய், வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களாய், எப்பொழுதும் குடும்பத்திலும் வெளியிலும் நற்சாட்சி உள்ளவர்களாய் எங்களை நிலை நிறுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபங்களை இன்னும் பெருக பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். சில ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் அப்பா. அது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நீர் அனுபவித்தவைகள், அனுமதித்தவைகள் தானே, அதையும் இப்பொழுதே அகற்றி போடும், பலப்படுத்தும் ராஜா. பொருளாதாரத்திலேயோ மற்ற எங்க நெருக்கப்படுறாங்களோ ஒவ்வொரு இடத்திலும் விடுதலை தார். நாங்கள் ஏழு காரியங்களை முன்வைத்து இந்த தேசம் பரிசுத்தமாகும்படி, சுத்திகரிக்கப்படும்படி, விடுதலை பெறும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபித்தோம். அது எங்கள் தேசத்தில் அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆழ்கடவுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அவன் கேட்டதை அவர் அவனுக்கு அருளி செய்தார் என்று படிக்கிறோமே ஆண்டவரே, அதுபோலவே செய்கிறீங்க என்று விசுவாசித்து இந்த ஜெப விண்ணப்பங்களை மறுபடியும் உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், ஜெபிக்கிற பிள்ளைகளோடும், இந்த ஜெபக்குழு ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.